சிவாய. ஐயா வணக்கம். சென்னையிலிருந்து ஹேமகுமார் பேசுகின்றேன். தங்களது மூச்சு பயிற்சி வகுப்பில் என்னையும் இணைத்துக் கொண்டதற்கு தங்களுக்கு மிக்க நன்றி. தினமும் தாங்கள் கொடுத்துள்ள மூச்சு பயிற்சி பற்றிய செய்முறைகள் விளக்கங்கள் மிகவும் அற்புதமாக இருந்தது. மேலும் ஒவ்வொரு வகுப்பில் நீங்கள் சொன்ன மூச்சு அளத்தல், அதன் தன்மையை ஆராய்தல், மூச்சின் எண்ணிக்கையை கணக்கிடுதல், நீங்கள் சொல்லிக் கொடுத்த விதம் அனைத்தும் மிகவும் அருமையான விளக்கங்களாகவே நான் பார்க்கின்றேன். எனது மூச்சு எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்தது. இன்று நீங்கள் கற்றுக் கொடுத்த இரு புருவ மத்தியில் மனத்தை வைத்து தியானம் செய்ய சொன்னதில் அந்த உணர்வு இன்னும் அந்த சக்கரத்திலிருந்து அகலாமலவே இருக்கிறது. அப்படித்தான் இருக்குமா? மேலும் கடைசி வகுப்பாக தாங்கள் தந்த உடலின் தன்மையை ஆராயும் போது எனக்கு என்னுடைய உடலின் தன்மை மிகவும் குளிர்ச்சியாக இருந்ததாகவே உணர்கிறேன். தங்களது தொண்டு சிறக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஹேமகுமார் ஐயா வணக்கம். உங்களோட ஆடியோ பதிவு கேட்டோம். ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கீங்க. மூச்சு வந்து அளக்கும் போது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடுத்து உடலின் தன்மை ஆராய்தல் பற்றி சொல்லியிருக்கீங்க. மூச்சினோட அளவு கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஏதாவது மூச்சு பயிற்சிகள், பிராணாயாம முறைகள், வாசி இந்த மாதிரி ஏதாவது பயிற்சி பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதனுடைய நீளம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வாசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, மூச்சை உள்ளே இழுத்துட்டு அது வடகளை பிங்களையில் போகாமல் சுழிமுனையில் மாற்றி நிறுத்திக்குவாங்க. கும்பக பயிற்சி நடந்துகிட்ருக்கும் அதில். பிராணாயாமத்திலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, கும்பக பயிற்சி பண்ணுவாங்க. அப்போ வந்து மூச்சோட நீளம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் அவங்களுக்கு. சாதாரணமாக ஒரு மனிதனுக்கான ஒரு 22 வினாடிகள் இருக்குது அப்படின்னா, 22 செகண்ட், அதாவது செகண்ட் மீன்ஸு சொடக்கில் நான் சொல்கிறேன், இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இப்படி தான் இருக்கும். 22க்கும் ஒரு 3-2 உள்ள வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சராசரி மனிதன் வந்து அவன் நார்மலாக இருக்கான், எந்த ஒரு பயிற்சியும் பண்ணலை. பட்டு இவங்க வந்து ஏதோ வாசியோ பிராணாயாமத்தையோ ஏதோ ஒன்று பயிற்சி பண்ணியிருக்காங்க. பயிற்சி பண்ணி ஏற்கனவே மூச்சை வந்து இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மூச்சு அடக்கிறது சர்வசாதாரணமாக அவங்க நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் எதாவது பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லென்த்து வந்து குறையுங்க ஐயா. ஒன்று. ரெண்டாவது வந்து உடலின் தன்மை ஆராய்தல் வந்து நீங்கள் கூலிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது பரவாயில்ல. அதாவது வாதப்பித்த சிலேத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 5 போதங்களால் ஆனது நம்ம உடம்பு. மண்ணுங்கிறது நம்ம கண்ணில் பார்க்குற இந்த உடம்பு இருக்குது. நம்ம சதை, எலும்பு, முடி, நகம், இந்த சமாச்சாரங்கள்லாம் வந்து மண்ணோட சேர்ந்தது. ஆகாயங்கிறது உயிர் தங்கிறதுக்கான இடம், உடம்புல 7 இடத்துல இருக்குது, அது தெரியாது. இந்த மண் தன்மையும் ஆகாயத்தன்மையும் நிலைமாற்றம் ஆகிறது இல்லை. ஆனால் காற்று, நெருப்பு, தண்ணி, காற்று, நெருப்பு, தண்ணி அப்படின்னு ஒரு 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயம் என்ன பண்ணுது, தினந்தோறும் நம்ம உடலுக்குள்ளே போய்கிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்குது. அதை தான் வாதப்பித்த சிலேத்துவம்னு சொல்கிறது. மூச்சு காற்று சுவாசிச்சுட்டு இருக்கோம் இல்லை, உயிர் வாழ முடியாது. காற்று உள்ளே போயிட்டே இருக்குது. காற்று தானாக போகல, காற்றுகளோட நீர்த்து விலைகள் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து வெயிலில் போனீங்கன்னா வெப்பமான காற்று போகும், ஏசி இருந்தீங்கன்னா கூலிங்கான காற்று போகும். இந்த காற்று தன்னோட நீர்த்து விலைகள் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்குது. தூசுகள் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்குது. நம்ம சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே போயிட்டே தான் இருக்குது. அப்போ வாதப்பித்த சிலேத்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புகளுக்கு தண்ணியோட அளவும் நெருப்போட அளவும் காற்றோட அளவும் மாறுபாடு நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாறுபாடு நடக்கிறதுனால தான் பரிணாம வளர்ச்சி நடக்குது, மெட்டபாலிசம் சேஞ்சஸ் நடக்குது, நமக்கு வயசாகுது, நம்ம இறந்து போகிறோம், இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கணும் இல்லை, இதெல்லாம் கண்டினியூவாக நடந்துகிட்டனால தான் வளர்ச்சிதை மாற்றம். நம்ம சின்ன குழந்தைந்து பெருசாக வளர்றோம், இதை நடக்கிறத வளர்ந்து மைண்டு சுருங்குறோம். இதெல்லாம் வந்து இந்த வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் சேஞ்சஸ் நடக்குது. இது 3 உள்ளே போய் சேஞ்சஸ் ஆகிறதுனால தான் இது பிரபஞ்சத்துலேயும் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு, நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இதில் இயல்பாகவே நம்ம உடம்பு ஒரு தன்மையை அதிகமாக இருக்கும். இந்த 3ல ஏதோ ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். தண்ணியோட லெவல் நம்ம உடம்புல அதிகமாக இருந்தால் நம்ம கூலிங்காக ஃபீல் பண்ணுவோம். நெருப்போட தன்மை நம்ம உடம்புல அதிகமாக இருந்தால் நெருப்போம். ஏற்கனவே ஒருத்தர் முன்ன மேலே ஒரு நண்பர் போட்டிருந்தார், அவர் வந்து ஹிமாலயாஸில் இருக்கிறனால அந்த கண் வந்து இதாக இருக்குது, உடம்பு சூடாக இருக்குது அப்படிங்கிற அந்த வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த தன்மையை நம்ம உடம்பு என்ன தன்மையில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு நுட்பம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ நம்ம உடம்பு என்ன தன்மையில் இருக்குன்னு நமக்கே தெரியாத அளவுக்கு நம்ம மந்தியே இருந்துடக்கூடாது இல்லை, அப்போ எப்படி ஆன்மீகத்தில் முன்னேற முடியும்? அதுக்காக தான் உடலின் தன்மையை ஆராய சொல்கிறது. என் உடம்பு வந்து கூலிங்காக இருக்குது, என் உடம்பு வந்து வெப்பமாக இருக்குது, என் உடம்பு காற்று மாதிரி லேசாக இருக்குது, என் உடம்பு கனமாக இருக்குது,
அப்போ மண் தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பஞ்சபூதங்களில் நம்ம உடம்புல என்ன தன்மை அதிகமாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதாவது இதெல்லாம் பின்னால் ரொம்ப யூஸாக இருக்கும். அடுத்தடுத்த பயிற்சிகள் வரும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூட்சமான சைக்கிள் லெவல் பயிற்சிகளில் போகும்போது இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு அது ரொம்ப யூஸாக இருக்குது. அவங்க ஆறாவது ஒன்று என்லார்ஜ் பண்ணுற பயிற்சிகள்லாம் கொடுப்போம். அதாவது நம்மளுடைய பிராண சரீரத்தை நம்ம இருக்கிற இடத்துலேருந்து 4 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரைக்கும் விரிக்க முடியும். அதுக்கு மேலே மனோ சரீரத்தை எவ்வளோ நாள் விரிக்க முடியும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட தாயாரோ அல்லது மனைவியாரோ யாரோ ஒருத்தர் தூத்துக்குடியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டு நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உங்கள் தாயாரோ அல்லது உங்கள் மனைவியோ என்ன பண்ணுறாங்க, என்ன கலர் சீலை கட்டியிருக்காங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன சாப்பிட்றாங்க, வீட்டுக்கு முன்னால் என்ன பைக் நிற்கிறது, கலர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். அது சைக்கிக் பயிற்சியில் வரும். அப்போ அதுக்கு பேசிக் இதெல்லாம் இந்த உடலோட தன்மையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ படிப்படியாக படிப்படியாக அடுத்தடுத்த பயிற்சி நிலைகளுக்கு போகும்போது நமக்கு இந்த மாதிரி நிறைய சித்திகள் கிடைக்கும். சித்திகளை வச்சு நம்ம விளையாட போகிறதில்ல, அதெல்லாம் தாண்டணும். அந்த படிநிலையை தாண்டி ஒன்றுனையும் போனால் தான் நம்ம அந்த ஆழகால விஷயத்தெல்லாம் தாண்டினா தான் நம்ம அஸ்வினி ஐராவதத்தெல்லாம் தாண்டினா தான் நம்ம வந்து அமிர்தத்தை பார்க்க முடியும். அந்த மாதிரி போகிற வழியில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி தான் போயாக வேண்டியிருக்கும். அதுக்காக இந்த உடலின் தன்மைகள் ஆராய பயிற்சிகள் பேசிக்காக வச்சுருக்குறோம். நல்லதுங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. வாழ்த்துக்கள். என்ன புண்ணியம் செய்தேனோ.